தமிழ்நாடு தொழில்துறை முன் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் தொழில்துறையினை பாதுகாக்கும் வகையில் மின்கட்டணத்தை ரத்து செய்யக்கோரி தமிழக தொழில்துறையினர் சென்னையில் வருகிற 16/10/2023 அன்று மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்று சங்கத்தின் சார்பில் தெரிவித்தனர். மேலும் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஒருங்கிணைப்பாளர் ஜேம்ஸ் அவர்கள் தமிழகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் அமைப்புகளை அழிக்கும் விதமாக 430% உயர்த்திய மின்கட்டணத்தை நீக்க வேண்டும், இதுவரை வரலாற்றில் இல்லாத பீக் அவர் கட்டணத்தை அமல்படுத்தியது தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்றும், தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், மேலும் எங்கள் தொழிற்கூடங்களின் கூரை மீது வங்கிக் கடன் பெற்று சோலார் பேனல் அமைத்து உற்பத்தி செய்யும் மின்சாரத்துக்கு கட்டணத்தை முற்றிலும் நீக்க வேண்டும், இதுபோன்ற பிரச்சினைகளால் சுமார் 10 லட்சம் தொழில் முனைவோர்கள் பாதிக்கப்பட்டு 1 கோடி ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மேலும் தமிழக அரசு MSME பாதுகாக்க எங்களுக்கு உதவிட வேண்டும், எங்கள் பிரச்சினைகளை அமைச்சர்கள் புரிந்து கொண்டாலும் அதிகாரிகள் அதற்கு உடன்படுவதில்லை, தமிழகத்தை தொழில்துறையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று முதல்வர் கூறி வரும் நிலையில் அதற்கு மாறாக மின் கட்டணத்தை உயர்த்தினால் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்றும், எனவே தமிழக அரசு சிறு குறு தொழில் ஊழியர்களின் நலன் கருதி கொண்டு மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், வருகின்ற 16/10/2023 அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொழில்துறை மேல் சுமத்தப்பட்ட மின் கட்டணம் என்பது ஒரு ஆண்டு கடந்தும் அந்த கட்டண சுமை தாங்க முடியாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற குறு சிறு தொழில்கள் கடும் நெருக்கடிகளை சந்தித்ததையொட்டி இந்த மின்கட்டண உயர்வில் நாங்கள் பயன்பாட்டுக்கான கட்டணமான யூனிட் கட்டணத்தை தவிர பாக்கி அத்தனை கட்டணத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று கடந்த செப்டம்பர் மாதம் முதல் கோவை மற்றும் மதுரை இன்று சென்னையில் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு தொடர் இயக்கமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 25ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து தொழிற்சாலைகளும் MSME என்று சொல்லக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில்கள் அனைத்தும் ஒரு நாள் நிறுத்தி இந்த மின்கட்டண உயர்வு நாள் தொழில்களின் பாதிப்புகளை எடுத்து முன்வைத்து ஒரு நாள் தமிழக முதல்வரின் கவனத்தை இருப்பதற்காக முயற்சித்தோம். ஆனால் நாங்கள் வைக்கப்பட்ட 5 கோரிக்கைகள் ஒரே ஒரு கோரிக்கை 3A1 என்கின்ற கோரிக்கையை மட்டும் 3B இலிருந்து மாற்றி 12 கிலோவாட்டுக்கான தொழில் முனைவருக்கான அந்த டாரிப்பில் உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுத்தார்கள். ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் அந்த டாரிப் ஏற்கனவே மின்சார வாரியத்தால் கொடுக்கப்பட்ட டாரிப்பு கொடுக்காமல் இருந்ததை கொடுக்க செய்தார்கள், அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துவிட்டோம். பாக்கி 4 கோரிக்கையும் பிரதான கோரிக்கை எங்களோடது. என்னன்னு கேட்டிங்கன்னா மாதாந்தாரம் கட்டணம் என்கின்ற இந்த நிலை கட்டணம் என்பதுதான் எங்கள் தொழிலை கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது. அந்த நிலை கட்டணம் என்றால் 0 to 1 to 2 வரைக்கும் இருந்ததை அந்த கட்டணம் வந்து 35 ரூபா ஒரு கிலோவாட்டுக்கு இருந்ததை 150 ரூபாயாக மாற்றி விட்டார்கள். இது நாங்கள் தொழில் நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தவில்லை என்றாலும் அந்த 150 ரூபா ஒரு கிலோவாட்டின் மேல் நாங்கள் 112 கிலோவாட்டுக்கான கட்டணத்தை 100 மடங்களில் 430% கூடுதலாக செலுத்துவதற்கு தள்ளப்பட்டோம். இன்று இருக்கின்ற தொழில் நெருக்கடியில் இந்த 430% இந்த கட்டண உயர்வு என்பது எங்கள் தொழில் முனைவர்கள் கட்ட முடியாமல் இந்த பல்வேறு தொழில் முனைவர்கள் தங்கள் கடன் வாங்கி மின்சார கட்டணத்தை செலுத்துகின்ற அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இதை திரும்ப பெற வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட தொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக தமிழக முதல்வரை நாங்கள் கோரி வருகிறோம். அதில் இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை சம்பந்தமாக அதிகாரிகள் அது எந்த விதத்திலும் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பீக்கவர், இந்த பீக்கவர் என்பது காலையில் 6 to 10 மாலை 6 to 10 என்பது பொதுவாக மின்சார பற்றாக்குறை காலத்திலே HD லைன் சொல்லக்கூடிய பெரும் நிறுவனங்கள் அந்த நேரத்தில் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக கொண்டு வந்தது. இது ஏதோ எங்களை போன்ற குறு சிறு தொழிலுக்காக கொண்டு வரப்பட்டதில் இந்த பீக்கவர். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நம்முடைய மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய இது மின்சாரம் கொண்டு செல்கின்ற பாதையை பயன்படுத்தி தனியார் இடத்தில் மின்சாரத்தை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் நாங்கள் முழுமையாக மின்சார வாரியத்தை நம்பியிருப்பதால் எங்களுக்கு அந்த பீக்கவர் நேரத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓட்ட வேண்டாம் என்று சொல்லுவார்கள் எங்களை. இதுதான் கடந்த காலங்களில் மின்சார வாரியத்தால் வழிகாட்டப்பட்டு இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த பீக்கவர் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கணக்கிட்டு மொத்தமாக நாங்கள்
யூஸ் செய்கிற மின்சாரத்தை பயன்படுத்தியது கணக்கெடுத்து அதில் 15% கூடுதலாக செலுத்தச் சொல்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் அதிகாரியிடத்தில் கேட்டோம். எந்த வகையில் இது நியாயம்? இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். ஏனென்றால் குறுந்தொழில் மேல் சுமை மேல் சுமை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது தொழில் இருக்கிற நெருக்கடியில் பிற மாநிலங்களோடு போட்டி போட முடியாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்எஸ்எம்ஐ செக்டர் திணறிக் கொண்டிருக்கிறோம். இந்த கட்டண உயர்வு என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற 10 லட்சம் தொழில் முனைவர்கள் மூலம் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கி வரும் இந்த செக்டர் அழிந்துவிடும் என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் பெருமக்களிடத்தில் பேசணும், புரிந்து கொண்டார்கள், நல்ல தீர்வு தருகிறேன் என்றார்கள். அதிகாரிகள்ட்டு பேசும் பொழுது இந்த தீர்வுக்கு பதிலாக நேர் எதிர்மறையான பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் நாங்கள் தலைநகரமான சென்னையில் வருகின்ற 16ஆம் தேதி என்று நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முன்னோர்களெல்லாம் திரண்டு வந்து உண்ணாவிரதம் இருப்பது என்று நாங்கள் இப்போ முடிவு எடுத்திருக்கிறோம் என்ற நேரடியாக தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், தமிழ்நாட்டின் தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் வருகின்ற 16ஆம் தேதி என்று சென்னையில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான தொழில் முனைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கிருந்தும் திரண்டு வர இருக்கின்றார்கள். அந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக தமிழர்கள் முதல்வர்களிடத்தில் நாங்கள் முன்வைக்கின்ற எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். ஏனென்றால் இந்த பிரச்சனை கடுமையான நெருக்கடி உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் அப்படி காப்பாற்றி தவறிவிட்டால் தமிழ்நாட்டிற்கு இந்த எம்எஸ்எம்ஐ செக்டார் அளிக்கப்பட்டால், 1 கோடி பேர் வேலைவாய்ப்பு இழக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் என்பது கடுமையான நெருக்கடியை பஞ்சத்தை ஏற்படுத்துவது மட்டுமில்லை, தொழிலாளிகள் வேலை இழப்பு காலாவர்கள், தொழில்கள் முடிந்து போகும், தமிழ்நாட்டு இந்தியாவில் முதல் மாநிலம் என்று கொண்டு வருவதற்கு பதிலாக தொழில் பின்தங்கிய மாநிலமாக மாறும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மேல்கூரை இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனை பயன்படுத்தி உலகம் முழுவதும் இப்போ புதிதாக எடுக்கக்கூடியது சூரியன் ஒளிமையில் கிடைக்கின்ற சோலார் மின்சாரம். இது பொதுவாக பார்த்தா அதில் இப்போ பல வகையிலே நமது மின்சார வாரியத்துக்கும் சரி தமிழகத்துக்கும் சரி மின்சார வாரியத்துக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி தீர்ப்பு அவரவர்களாகவே சொந்த செலவில் ஒவ்வொரு கூரையின் மேல் பல லட்சங்கள் செலவு செய்து வங்கி கடன் வாங்கி மின்சாரத்தை எடுக்கின்ற பணிகள் அவர்களுடைய தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகின்ற வகையிலே அந்த சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்துகின்றார்கள். அந்த லட்சங்கள் கடன்கள் அடைப்பதற்கு முன்பாகவே அதற்கு கட்டண நிர்ணயம் என்பதுதான் நெருக்கடி. மின்சார வாரியம் ஏன் இப்படி ஒரு நெருக்கடி இந்த தொழில்துறை மேல் கொடுக்கின்றார்கள்? இந்த கொடுப்பதிலிருந்து நாங்கள் விடுபடுக்க வேண்டும் என்பது தான் தமிழர்கள் முதல்வர் அவர்களுக்கு கொண்டு செல்கிறோம். ஏன்னா எவ்வளோ பேசிட்டு அதிகாரிகள்கிட்ட அமைச்சர்கள் புரிந்து கொண்டார்களான் அதிகாரிகள் கேட்கவில்லை. அதனால தான் இந்த பிரச்சனைகள் நாங்கள் வலியுறுத்தோம். அப்படி அதையும் எங்களுக்கு திரும்ப பெற வேண்டும் என்பதும் 2 ஆண்டுக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில் மேல் அக்கறை உள்ள தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் முன்கை எடுத்து இந்த கட்டண உயர்வு முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பது தான் நாங்கள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம், எங்களுக்கான பயன்பாட்டுக்கான கட்டணம் நீங்கள் பயன்பாட்டுக்கான கட்டணத்தை நாங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு 1.85 ரூபாய் இப்பொழுது உயர்த்தியிருக்கின்றீர்கள். ஒரு யூனிட் ஒன்றுக்கு அதை நாங்கள் செலுத்துகிறோம். அதில் எந்த விதத்தில் எங்கள் தொழில்துறை வந்து நாங்கள் செலுத்த மாட்டோம் என்று சொல்லவில்லை. பாக்கி இருக்கின்ற இதர கட்டணங்கள் சம்பந்தமில்லாமல் திணிக்கப்பட்ட கட்டணங்களை தான் நாங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தொழில்துறை என்பது தமிழகத்தின் முதுகெலும்பு. அந்த தொழில்துறை உடைந்து விடக்கூடாது. கார்பரேட் நிறுவனங்கள் பெரும் நிறுவனங்கள் எத்தனை வந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கிற இந்த எம்எஸ்எம்இ செக்டார் என்றக்கூடிய குறு சிறு தொழில் அழிக்கக்கூடாது என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இந்த வெல்டிங் வைக்கின்ற பொழுது அதை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் இது வச்சு வெல்டிங் வைப்பாங்க. அப்போ மின்சாரம் என்பது பெருமளவில் ஈர்க்கும். அப்போ இன்னைக்கு வந்து நவீன விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு அதெல்லாம் இன்று பின்னுக்கு தள்ளப்பட்டு எலக்ட்ரானிக் வெல்டிங் வந்து விட்டது. அது பார்த்தீங்கன்னா வீட்டிலையும் கொண்டு போய் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். அது எந்த விதத்திலும் மின்சாரத்தை அதிகமாக உறிந்தெடுப்பதில்லை. அவர்களுக்கு சர்ச்சார்ஜ் என்பது 15% போட்டு அதை திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரைக்கும் அந்த திரும்ப பெறுவதற்கான அதிகாரிகள் முன்வரவில்லை. அதையும் நீங்கள் எங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையை வைத்து தான் நாங்கள் வருகின்ற 16ஆம் தேதி சென்னையிலே தமிழ்நாடு முழுமையில் எதுவும் இங்கே மட்டுமல்ல கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட தொழில் முனைவர்கள் தங்கள் தொழில்களிலிருந்து விட்டுவிட்டு இந்த சென்னையை நோக்கி வர இருக்கின்றார்கள். அன்றைய தினத்தில் மிகப்பெரும் பிரம்மாண்டமான தமிழகத்தை அனைத்துடன் போக்கின்றவைகள் எங்கள் வேதனை வெளிப்படுத்துகின்றவைகள் அந்த உண்ணாவிரதம் நடைபெறுகிறது அது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.